ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லையே இன்றைக்கி பசு நெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் பசும்பால் ஏடை நம்ம சேர்த்து வச்சு தான் நம்ம இது மாதிரி நெய் எடுத்துருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மாதிரி பசும்பால் ஏடை நம்ம ஃப்ரீசரில் சேர்த்து வச்சுக்கணும் நம்ம எண்ணெய்க்கு கடையை போகிறோமோ அன்னைக்கு முன்னாள் நைட் எடுத்து கீழே வச்சுட்டோம்னா இது மாதிரி சாஃப்ட் ஆகிடும் இப்போ இதை நம்ம சட்டியில் சேர்த்து கடைஞ்சிக்கலாம் நம்ம நம்ம இது மாதிரி கடைய ஆரம்பிச்சிடலாம் பால் ஏடு கடையை சொல்ல ஒன்று காலையில் செய்யணும் இல்லைனா ஈவினிங்கில் செய்யணும் அப்போ தான் வெண்ணெய் வந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் நம்ம அப்படி செய்யாமல் நம்ம வெய்ய நேரத்தில் கடைஞ்சோம்னா நம்மளுக்கு வெண்ணெய் வராது சில்னஸ் இருக்கணும் நம்மளுக்கு கடையை சொல்ல இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு ஒன்று சேர்ந்து வருது பாருங்க இப்போ இது மாதிரி நம்ம கைவிடாமல் நம்ம கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் பாருங்க இப்போ கொஞ்சம் அதில் பால் இருக்கிற வெண்ணெயெல்லாம் தனியாகுது பாலெல்லாம் தனியாவது பாருங்கள் இது மாதிரி கடைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னாக்கா தனியாக பிரிஞ்சிடும் பாலெல்லாம் வெண்ணெய் எல்லாம் கட்டியாக சேர்ந்து வந்துடும் இப்போ இது மாதிரி வர சொல்லும் நம்ம கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கடைஞ்சோம்னா ஐஸ் வாட்ரு சேர்த்துக்கலாம் ஐஸ் வாட்டரோ இல்லைன்னா ஐஸ் க்யூபோ போட்டு சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் எல்லாம் க கட்டியாக ஒன்று சேர்ந்துடும் இது மாதிரி உருண்டை பிடிச்சி தண்ணியில் சேர்த்துடலாம் போட்டுட்டு இதை ஒரு ரெண்டு வாட்டி அலசி எடுத்துக்கலாம் நம்ம அப்போ தான் அதனோட கசண்டெல்லாம் நம்மளுக்கு நிறைய நிற்காது இப்போ நம்ம வெண்ணையே கடாயில் ஊற்றி காசு நம்ம எப்போவுமே நம்ம நெய் காச சொல்ல பாத்திரம் வந்து நம்ம பெரிய பாத்திரமாக தான் வச்சுக்கணும் நம்ம ஏன்னா வெண் நெய் காசிட்டே இருக்க சொல்ல பொங்கி பொங்கி வரும் கீழே உழுந்துடும் சின்ன பாத்திரமாக இருந்தால் பொங்கிடும் அதனால் இது மாதிரி பெரிய பாத்திரம் வச்சுட்டு கலரிகிட்டே இருக்கணும் நம்ம கிட்டே இருந்து செய்யணும் எவ்வளோ நுறையாக வருது பாருங்கள் அப்பப்போ சிம்மில் வைக்கணும் பெரிய தீ வைக்கணும் அது மாதிரி தான் செய்யணும் லைட் ப்ரௌன் வந்துடுச்சு நம்மளுக்கு இப்போ இன்னும் ஜாகிரதையாக பார்க்கணும் ஒரு தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்டுக்கு எடுத்து பார்க்கணும் நம்ம எப்படி இருக்குன்னுட்டுன்னு இல்லைனா டக்குன்னு செவந்துடறோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டான கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு நம்மளுக்கு மேலெல்லாம் கூட கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே ஆற வச்சிடலாம் ஆரட்டோன்னு நம்ம அப்புறம் வடிகட்டியில் வடிகட்டிடலாம் இப்போ நம்ம இது மாதிரி பால் வடிகட்டுறதில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இது பாருங்கள் கசண்டு பாருங்க எவ்வளோ நம்மளுக்கு டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க நம்ம ஒருவேளை இந்த ஸ்டேஜில் நிறுத்தினோம்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப டார்க் ஆகிடும் கோல்டன் ப்ரவுன் உடனே நம்ம நிறுத்திடணும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் நெய் வாசனையாக இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்ச நெய் இப்போ இதை வந்து நம்ம பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சிடலாம் ஃப்ளேவர் எதுவுமே மாறாமல் கெட்டு போகாமல் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது சங்கீத்